ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனை அறிவோம். யாத்ராம புத்தகத்தை தேவனுடைய வெளிப்படுத்துதலின் புத்தகம் என்று கூறலாம். எகிப்திலிருந்து துவங்கிய இஸ்ரவேல் மக்களின் பயணம் கானான் தேசத்திற்கு வந்து சேரும் வரை தேவன் தம்மை பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். தேவன் அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு சேர்க்கும் முன்பு தம்மை அவர்கள் பல நிலைகளில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கானக யாத்திரையில் அவர் நிகழ்த்திய செயல்கள், அவர் பேசிய வார்த்தைகள் யாவுமே அவருடைய குணாதிசயங்களையும் தன்மைகளையும் மிகுதியாக வெளிப்படுத்துகின்றவைகளாகவே இருந்தன. ஏனென்றால் அவரை குறித்த சரியான அறிவினை பெற்றிருந்தால்தான் அவர்கள் அவர் மேல் உறுதியான விசுவாசத்தை வைத்து அவருக்கு பிரியமான முறைகளில் வாழ கவனமாயிருந்து அவரின் ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அறிகின்ற விஷயத்தில் சரியான உணர்வுடையவர்களாக இருக்கவில்லை. அவருடைய குணாதிசய நிலைகளை குறித்து அவ்வளவு சீரியஸான ஒரு சிந்தனையை அவர்கள் பெறவில்லை. அவர்களின் கண்கள் எப்போதும் தங்களுக்கு தேவையான நன்மைகளை பெறுவதிலேயே பதிக்கப்பட்டிருந்ததால் அவரை அறிகின்ற அறிவில் மிகவும் பின்தங்கியே இருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து அவரை கனப்படுத்தவில்லை. பெரும்பாலான விசுவாசிகள் கர்த்தருடைய நன்மைகளுக்காக விசுவாசித்தல், ஜெபித்தல், உபவாசித்தல் என்ற நிலைகளில் ஆழமாக இருக்கிறார்கள் என்றே கர்த்தரை அறியும் நிலையில் குண்டிப்போயே இருக்கின்றார்கள். எனவே எதனால் எப்படி கர்த்தரை கனப்படுத்துவது என்று அறியாதிருக்கின்றார்கள். நாம் ஒருவருடைய விருப்பு, வெறுப்பு, குணம், தன்மை போன்றவற்றை சரியாக அறியாதிருந்தால் ஒருபோதும் அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய முடியாது. ஆம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேறெந்த ஒன்றையும் விட தேவனை அறிகின்ற அறிவிற்காகத்தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவி வழங்கப்படுவதின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று தேவனை அறிதலாகும். தேவ ஆவியின் மூலமாக தேவனுடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் நாம் நமக்குள் அதிகமாக அறிந்து கொள்ள இயலும். சிந்தனைக்கு, உன்னை குறித்து நீ சரியாக அறியாதவரை இறைவனை குறித்த உன் அறிவு உபயோகமற்றது. உன்னை குறித்து நீ சரியாக அறியாதவரை இறைவனை குறித்த உன் அறிவு உபயோகமற்றது.